வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். மாநில அரசிடம் நிதி இல்லாத நிலையில் ரூபாய் 4 கோடி செலவில் அமைச்சர் எம்எல்ஏக்களுக்கு சொகுசு கார் தேவையா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்த முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றிட மாநில அரசிடம் நிதி இல்லாத நிலையில் சபாநாயகர், துணை சபாநாயகர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலா 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் 11 சொகுசு கார்கள் வாங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் ரங்கசாமி முதல்வரான பின்போ ரவுடியிசம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், போலீசார் ரவுடிகளுடன் கைகோர்த்துக் கொண்டு செயல்படுவதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மின்துறை தனியார் மயமாக்குவதை கண்டித்து திட்டமிட்டபடி நாளை முதல் வேலைநிறுத்தம் துவங்கும் என மின்துறை போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மின்துறை தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மின்துறை போராட்டக் குழுவினர், மின்துறை ஊழியர்களின் போராட்டம் தனிப்பட்ட போராட்டம் அல்ல என்றும், புதுச்சேரி மக்களின் போராட்டம் எனவும் தெரிவித்துள்ளனர். தங்கள் போராட்டத்திற்கு ஆளும் கட்சியை தவிர்த்து அனைத்து அரசியல் கட்சியினரும் அமைப்புகளும் இயக்கங்களும் முழு ஆதரவு அளித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கூடுதலாக முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஆளும் கட்சியினர் மட்டும்தான் மௌனம் சாதித்து வருவதாகவும் அவர்கள் தகவல்களை தெரிவித்துள்ளனர். மின்துறை தலைவர் தனியார் மயமாக்கும் பணியை வேகப்படுத்தியுள்ளதாகவும், தனியார் மயமானால் துரித சேவை கிடைக்கும் என்கிறார், ஆனால் இதுவரை துரித சேவை கிடைக்கவில்லையா என தங்களை போராட்டத்திற்கு அரசுதான் தள்ளியுள்ளது என்றும் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். வேலை நிறுத்த போராட்டத்தின்போது ஒட்டுமொத்த ஊழியர்களும் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பாக ஒன்று கூடுவோம் என்றும், ஒத்துழையாமை இயக்கம் நடத்துவோம் எனவும், இதனால் ஏற்படும் மின் இடர் பிரச்சினைகளுக்கு தாங்கள் பொறுப்பல்ல என்றும், அரசு மின்துறை நிர்வாகம்தான் பொறுப்பு என்றும், திட்டமிட்டபடி நாளை போராட்டம் தொடங்கி இதற்கு தீர்வு காணும் வரை நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். எல்லா பாதிப்பும் விற்கடனம் உயரும், வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும், விவசாயிகள் பாதிக்கப்படும், அதுக்கு அரசு என்ன கவனம் செய்யுது? இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. சென்ற ஆட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி மின்துறை மின்துறையாக தொடரணும்னு சொல்லிட்டு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிச்சாங்க. இந்த ஆட்சியில் இருக்கிற 30 சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாங்க, உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றா சேர்ந்தாங்க. ஏன் பொதுமக்கள் பாதிக்கப்படும் போது அவங்க சேரல? இது போராட்டக் குழுவினுடைய கேள்வி. பொதுமக்கள் நாளைக்கு தனியார்மாய் ஆனால் மின்கட்டணம் பல மடங்கு உயர்ந்தால் அப்போ வீதியில் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போராடுவார்களா? ஏன் மௌனம் காட்கிறார்கள்? இந்த ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கு? இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். இதுவரை எங்களை அழைச்சி இந்த துறையினுடைய அமைச்சரோ இல்லை மாண்புமிகு முதலமைச்சரோ எங்களை கூட்டி சம்பந்தமாக எதுவும் பேசணும். இந்த மின்துறை தனியார்மயமாவதற்கு உண்டான அனைத்து பணிகளும் செவ்வனே முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கு. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் MBBS மாணவர் சேர்க்கை வருகின்ற 2ஆம் தேதி துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜிப்மரில் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் MBBS மாணவர்கள் சேர்க்கை அகாடமி சென்டரில் உள்ள மினி ஆடிட்டோரியத்தில் நடைபெறவுள்ளது என்றும், இடங்கள் கிடைக்கப்பெற்ற மாணவர்கள் குறைந்தபட்சமாக 1 தவணை தடுப்பூசியாவது செலுத்தியிருக்க வேண்டும் என்றும், தடுப்பூசி சான்றிதழ் அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர் சேர்க்கைக்கு வருவோர் நீட் தேர்வு எழுதுவதற்கு அளித்த இந்த அடையாள அட்டை, நீட் தேர்வு ஹால் டிக்கெட், தேசிய தேர்வு முகமை அளித்த தரவரிசை கடிதம், ஆன்லைனில் பெறப்பட்ட இடஒதுக்கீடு கடிதம், பிறப்பு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மாற்று சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், நடத்தை சான்றிதழ் உள்ளிட்டவற்றை கொண்டு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக விவரங்களுக்கு, மாணவர் சேர்க்கையில் ஏதாவது மாற்றம் உள்ளதா என்பது குறித்தும், ஜிப்மர் மற்றும் மத்திய மருத்துவ கலந்தாய்வு கமிட்டி இணையதளங்களை பார்க்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி மின்துறை தலைவரும் கண்காணிப்பு பொறியாளருமான சண்முகம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் நாளை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரி மின்துறை தலைவரும் கண்காணிப்பு பொறியாளருமான சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து யூனியன் பிரதேசங்களிலும் உள்ள மின்துறைகளின் செயல்திறன் மற்றும் நுகர்வோர் சேவையை மேம்படுத்திட மத்திய அரசு மின்துறைகளை தனியார் மயமாக்கும் கொள்கை முடிவை எடுத்துள்ளதாகவும், நுகர்வோருக்கான மின்கட்டணத்தை தனியார் நிறுவனத்தால் தன்னிச்சையாக அதிகரித்துக் கொள்ள முடியாது என்பதால் நுகர்வோர் பாதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் மயமாக்கப்படும் பட்சத்தில் அனைத்து பொதுமக்களுக்கும் உடனடி சேவையும் சிறந்த பராமரிப்பும் உறுதி செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிராக பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார்.
புதுச்சேரியில் தனியார் பள்ளி ஆசிரியரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட தமிழகத்தை சேர்ந்த பிரபல வழிபறி கொள்ளையர்கள் இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி திருபுவனை புத்துக்கோவில் வீதியைச் சேர்ந்தவர் அமுதா. இவர் திருவண்டார்கோவில் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த இரண்டு மர்மநபர்கள் அமுதாவின் கழுத்தில் இருந்த மூன்று சவரன் தங்க நகையை அறுத்து சென்றனர். இதுகுறித்து அவர் திருபுவனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு மேற்கொண்டனர். அதில் ஹெல்மெட் மற்றும் மாஸ்க் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் இரண்டு வாலிபர்கள் அமுதா நடந்து செல்லும் தெருவிற்குள் வந்து செல்வது பதிவாகியிருந்தது. மேலும் கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு செயின் பறிப்பில் ஈடுபட்டிருந்த வாலிபரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். அவர்களின் செல்போன் சிக்னல் மூலமாக அவர்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டதில் அவர்கள் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த கருப்பசாமி மற்றும் சென்னையைச் சேர்ந்த சசிகுமார் என்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களை போலீசார் பிடிக்கச் செல்லும் போதெல்லாம் அவர்கள் தப்பிச் சென்று விடுவதாக இருந்த நிலையில் நேற்று அவர்கள் நாமக்கல்லில் தங்கியிருப்பதாக திருபுவனை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் இரண்டு வாலிபர்களையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் மீது தமிழகத்தில் 25 மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் சில வழக்குகளில் தமிழக போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருவதும் தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களிடம் இருந்த மூன்று சவரன் தங்கச் செயினை பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்களை சேலம் போலீசார் ஒரு வழிபறி வழக்கில் தேடி வந்த நிலையில் இருவரும் புதுச்சேரியில் கைதாகி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சேலம் போலீசார் புதுச்சேரி விரைந்து வந்து இருவரையும் சேலம் அழைத்துச் சென்று அங்கு சிறையில் அடைக்க உள்ளனர். டெல்லியில் போராடிய விவசாயிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக போடப்பட்ட ஒப்பந்தத்தை செயல்படுத்திட மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி விவசாயிகள் சங்கம் சார்பில் டெல்லியில் போராடிய விவசாயிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக போடப்பட்ட ஒப்பந்தத்தை செயல்படுத்தாததை கண்டித்தும் விவசாயிகள் மீது தொடர்ந்த வழக்குகளை வாபஸ் பெறாததை கண்டித்தும் உயிரிழந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்காத மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. விவசாயிகள் சங்க தலைவர் கீதநாதன் ரவி தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபுரியிலன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய சங்கங்களின் நிர்வாகிகள் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் நடந்த தென்மண்டல அளவிலான 3வது ஆர் ஜெயின் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்களை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி வழங்கி பாராட்டினார். புதுவை உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தென்மண்டல அளவிலான 3வது ஆர் ஜெயின் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2022 போட்டி நேற்றைய முன்தினம் தொடங்கியது. போட்டி இணை அமைச்சரும் புதுச்சேரி ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவருமான தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 200 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி மற்றும் பிரேம் கணேஷ், நியூ மெடிக்கல் சென்டரின் மேலாண் இயக்குநர் டாக்டர் அர்ஜுன் சுந்தரம் மற்றும் டாக்டர் சதீஷ் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டி பேசினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பாக்ஸிங் அசோசியேஷன் செயலாளர் கோபு, துணை செயலாளர் தினகரன், நிர்வாக ஜெயமூர்த்தி ராஜா உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 504 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 3 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 380 நபர்களுக்கும், காரைக்காலில் 103 நபர்கள், ஏனமில் 15 நபர்கள், மாகையில் 6 பேர் என மொத்தம் 504 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் தற்பொழுது 9700 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 3 பேர் உயிரிழந்துள்ளதால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 1931 ஆகும் உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 149620 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 161251 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி முதல் தவணையாக 921142 பேரும், இரண்டாம் தவணையாக 605237 பேரும் செலுத்தியுள்ளனர். பூஸ்டர் தடுப்பூசி இதுவரை 7450 பேர் செலுத்திக் கொண்டுள்ளனர். மொத்தமாக 15,33,829 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சர்வம் HDFC சார்பில் முதியோர் மற்றும் கைம்பெண்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அளவிலான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் ராவுத்தர்குப்பம் பகுதியில் சர்வம் HDFC நிறுவனத்தின் உதவியுடன் சுமார் 2000 மேற்பட்ட 40 உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள முதியோர் மற்றும் கைம்பெண்களின் குடும்பங்களுக்கு சுமார் 20 லட்சம் அளவிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் சிறப்பு விருந்தினராக வானூர் ஒன்றிய சேர்மன் உஷா முரளி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் சர்வம் கிராம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதுடன் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது
என்பிஎஃப்சி நிறுவனத்தின் உதவியுடன் சுமார் 2000 மேற்பட்ட முதியோர் மற்றும் கைம்பெண்கள் குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களாக அரிசி, பருப்பு வகைகள், கோதுமை மாவு, ரவை உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் 40 மேற்பட்ட கிராமங்களில் வழங்கியுள்ளது. பேரிடர் காலங்களில் இதுபோன்ற அடிப்படை தேவையான நிவாரணப் பொருட்களை தங்களுடைய கிராமத்திற்கே வந்து உதவியது தங்களுக்கு மறக்க முடியாததாகவும் மகிழ்வாகவும் உள்ளதாகவும் உதவி பெற்றவர்கள் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேஷ், ஒன்றிய செயலாளர் பி கே டி முரளி, ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மின்னணு தோழிகள், வார்டு உறுப்பினர் ஜெயமூர்த்தி, கிராம முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக சிவன் அடியார்கள் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தமிழகத்தில் 3.5 லட்சம் உற்சவ மூர்த்திகள், ராஜாக்கள், சித்தர்கள் செய்த அனைத்தும் ஐம்பொன் சிலைகள் வழிபாடு இல்லாமல் மிக மோசமான நிலையில் உள்ளது என்றும், இவை அனைத்தும் அந்தந்த ஆலயங்களில் வழிபாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மத்திய தொழில்துறையும் மாநில தொழில்துறையும் இருவரும் கலந்து ஆலோசித்து தமிழகத்தில் உள்ள சிவன் கோவில்களில் மட்டும் 3000 முதல் 4000 கோவில்கள் வரை மிக மோசமான நிலையில் உள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் அதற்கு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும், மேலும் இவை அனைத்திற்கும் எப்பொழுதும் திருப்பணி நடத்தப்படும் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் ஆலயங்களில் அடியார்களை மட்டும்தான் பணியமர்த்த வேண்டும் என கேட்டுக் கொண்ட அவர்கள், இந்து அறநிலையத்துறையில் மிக மோசமான நிலையில் அதிகாரிகள் பக்தி என்பது இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படும் அவல நிலை மாற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளனர். உலக சிவனடியார் சார்பாக அடியார்கள் சிவ வழிபாட்டில் உள்ளவர்கள் மட்டும் இந்து அறநிலையத்துறையில் பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்த சந்திப்பின்போது அவர்கள் வேண்டுகோளாக வைத்தனர். திரு கஞ்சி ஸ்ரீகங்க வராக நதீஸ்வர தேவஸ்தானத்தில் மாசிமக உற்சவ பந்தல் கால் நடும் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி ஸ்ரீகங்க வராக நதீஸ்வர தேவஸ்தானத்தில் மாசிமக உற்சவ பந்தல் கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக 5:30 கோபூஜையும், காலை 6 முதல் 7 வரை முக்கிய நிகழ்வான மாசிமக பந்தல் கால் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 7 முதல் 11 வரை ஸ்ரீ சுப்பிரமணிய சத்ரு சம்ஹார திரிசதி யாகமும், 11 அளவில் ஸ்ரீகங்க வராக நதீஸ்வரருக்கு தை அமாவாசை சிறப்பு அபிஷேகமும், 12 அன்னதானமும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மாலை 6 தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ காமாட்சி அம்மன் சிறப்பு அபிஷேகமும், 7 அளவில் அபிராமி அந்தாதி பாராயணமும் நடைபெறவுள்ளது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார், ஆலய சிறப்பு அதிகாரி, உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் திருத்த சட்டங்களையும் கடந்த ஆண்டு திரும்பப் பெற்றது. அத்துடன் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் உள்ளிட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் டெல்லியில் ஓராண்டிற்கு மேலாக நடத்தி வந்த போராட்டத்தை கடந்த டிசம்பர் 9 வாபஸ் பெற்றனர். ஆனால் இந்த வாக்குறுதிகளை இதுவரை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே மத்திய அரசை கண்டித்து இன்று திங்கட்கிழமை நாடு முழுவதும் அவர்கள் துரோக தினம் அனுசரிக்க முடிவு எடுத்துள்ளனர். இதுகுறித்து பாரதிய கிசான் யூனியன் சங்க தலைவர்களில் ஒருவர் ராகேஷ் தியாகத் தனது டுவிட்டர் தளத்தில், விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்து மத்திய அரசு அளித்த கடிதத்தின் அடிப்படையில் கடந்த டிசம்பர் 9 தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றோம் என்றும், ஆனால் மத்திய அரசு தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், எனவே மத்திய அரசை கண்டித்து 31 நாடு முழுவதும் துரோக தினம் அனுசரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் கன்ட்ரோ நகரில் குடியரசுக் கட்சியின் சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் கலந்து கொண்டு தனது ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். அப்போது அவர் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் ஜனாதிபதி ஜோ பைடனின் தலையீடு குறித்து கடுமையாக விமர்சனம் செய்தார். இதுகுறித்து அவர் பேசும்பொழுது, வாஷிங்டனில் உள்ள அனைவரும் உக்ரைனின் எல்லையை எவ்வாறு பாதுகாப்பது என்பதில் ஆர்வமாக உள்ளனர் என்றும், ஆனால் இப்போது உலகின் மிக முக்கியமான எல்லை உக்ரைனின் எல்லை அல்ல, அது அமெரிக்காவின் எல்லை என்றும், அதை பாதுகாக்க நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றும், அமெரிக்க ஜனாதிபதியின் முதல் கடமை அமெரிக்க எல்லைகளை பாதுகாப்பதே, ஆனால் தற்போதைய அமெரிக்க நிர்வாகம் அதற்கு பதிலாக மற்ற நாடுகளின் படையெடுப்பு குறித்து பேச்சுகளில் ஈடுபட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் கிழக்கு ஐரோப்பாவின் எல்லைப் பகுதியை பாதுகாக்க ஜோ பைடன் எந்த படைகளையும் அனுப்புவதற்கு முன்பு டெக்சாஸில் உள்ள நமது எல்லையை பாதுகாக்க அவர் படைகளை அனுப்ப வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் பதற்றத்தை அதிகரிப்பதன் மூலம் ஜோ பைடன் 3 உலகப் போரின் அபாயத்தை உருவாக்குகிறார் என்றும் டிரம்ப் பேசினார். ஒடிசா ஓபன் சூப்பர் 100 சர்வதேச பேட்மிண்டன் போட்டி கட்டாக்கில் நடந்து வருகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடந்த இறுதி ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை உன்னதி ஹூடா 21-18, 21-11 என்ற நேர் செட்டில் சக நாட்டவரான சுமித் தோஷ்னிவாலை வெறும் 35 தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். அவருக்கு 4.25 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை கிடைத்தது. இதன் மூலம் இந்த வகை பேட்மிண்டனில் குறைந்த வயதில் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை என்ற பெருமையை 14 வயதான அரியானாவை சேர்ந்த உன்னதி ஹூடா பெற்றுள்ளாா்.
இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல் புதுச்சேரி.